ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓகே இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் நார்த் சைட்ல தலை வச்சு தூங்கக்கூடாது மேபி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லிதான் நமக்கு இந்த விஷயம் தெரியும் இதுக்கான ரீசனாக அவங்க சிம்பிளாக தூக்கம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான உண்மையான சயின்டிஃபிக் ரீசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பார்க்கத்தில் இருக்க பெல் ஐக்கேனி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் இடத்துக்கு மேக்னட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது அதுவும் நார்த் போல் சவுத் போல் அந்த ரெண்டு இடத்துலையும் அதிகமாக இருக்குது சரி இப்போ இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் இருக்க ரெட்டார் இடம்லாம் மேக்னட்டிக் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்க இடம் சரி இப்போ நம்ம இந்தியா எங்கே இருக்குது எஸ் நார்த்தன் பேரில் இருக்குது அதனால் நம்மளுக்கு நார்த் போலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஹியூமன்ஸை இதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக இருக்கும்போது பிரெயினுக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கோவமாக இருக்கும் போது நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம டாபிக் வரலாம் ஒன்ஸ் நம்ம நார்த் சைடில் தலை வச்சு படுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ ஆகிரும் இந்த மாதிரி போது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது இது தான் நம்ம பெரியவங்க சிம்பிளாக தூக்கம் வராதுன்னு சொன்னாங்க சரி இதையே நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம்னு பார்க்கலாம் என்றைக்கு யார் நீங்கள் கோவமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைமில் பிளட் ஃப்ளோ மூலிகை அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்த் சைட் தலை வச்சு தூங்குங்க இந்த மாதிரி தூங்கும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயினுக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ அன்பாலன்ஸ்டாயிடும் உங்கள் பிரெயினுக்கு ப்ளட் பத்தாமல் போயிடும் அதனால் உங்கள் கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்